Hi friends, welcome to RF Reality Channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, குளிர்ச்சியான, டேஸ்டியான கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க வெளியில கடைகள்ல தள்ளுவண்டியில குடிச்சிருப்பீங்க. அதே டேஸ்ட்ல நான் பானு ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா RF Reality சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கம்மங்கூழுக்கு நான் கம்பு ஊற வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கே வேணாலும் கிடைக்கும். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவுக்கு நான் கம்பு ஊற வச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் கம்மங்கூழ் எப்படி டேஸ்டியாக செய்கிறேன்னு உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போது இந்த கம்பை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுடு தண்ணியில் நல்லா இந்த கம்பை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் சுடு தண்ணி வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கம்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இதை மேலே பார்த்தீங்கன்னா தூசு குப்பை இதெல்லாம் மேலேயே மிதந்துட்டு வரும். இப்போ நம்ம இதை ஒரு வடிகட்டில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா RF Reality சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வடிகட்டியாச்சு. அடுத்தது இந்த கம்பை நல்லா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் 2-3 தரம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து 1/5 நீங்கள் அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த பதத்தில் இப்போ நம்ம 1/5 அரைச்சிட்டோம். இதே மாதிரி எல்லா கம்பியும் நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போது 2 டம்ளர் கம்புக்கு நான் 6 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன். 1 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு கணக்கு வரணும். இப்போ நம்ம 6 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம 1/5 அரைச்சி வச்ச கம்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கட்டி விழுந்துடும். இப்போ நம்ம எல்லா கம்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒவ்வொரு கம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும், ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகாது. அதனால் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா தண்ணியை சூடுபடுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிற சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கம்பு நல்லா குக் ஆயிரும். இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது 15 நிமிஷம் ஆயிருக்கு. கம்பு பாருங்கள், நல்லா உங்களுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த கம்பில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்குது. மாவு சத்து, வைட்டமின், புரதம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கம்பை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால இந்த உடல் சூடு, வயிற்றுப்புண், வாய்ப்புண், தூக்கமின்மை இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இப்போது சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரம் 1 முறையாவது இந்த கம்பை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். மதியமே இந்த மாதிரி நீங்கள் கம்பை சமைச்சு வச்சுருங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் மதியம் நீங்கள் வந்து கம்மங்கூழ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு நல்லா 7 மணி நேரம் ஆறணும். இப்போது 7 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மேலே பாருங்கள், இந்த மாதிரி ஆடை மாதிரி கட்டியிருக்கு. நல்லா கெட்டியாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கம்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது மூழ்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கினீங்கன்னா போதும். இப்போ சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுநாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோ கம்மங்கூழ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கம்பு எடுத்து சேர்த்திக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தூள் உப்பு, தயிர், வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கரைச்சிக்கலாம். அடுத்தது நான் தயிர் சேர்த்து பாருங்கள். கம்மங்கூழ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது காம்பினேஷனாக பாருங்கள், நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் பாருங்கள், மாங்காய், மோர் மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான குளிர்ச்சியான ஆரோக்கியமான கம்மங்கூழ் பாருங்கள் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த பானு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.